ஹாய் இன்றைக்கி நம்ம எதை பற்றியும் ஷாப்பிங் பற்றிலாம் எது பற்றியும் பார்க்க போகிறது இல்லை இது வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் இருக்கும் இல்லையா அதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சப்வே இது இங்கே வீராஸ்கெல்லாம் போகணுன்னா இந்த சப்வே வழியை தான் நம்ம க்ராஸ் பண்ணி வருவோம் இந்த சப்வேல இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு லிக்விட் மாதிரி வெளியில் வருது அது என்னென்னே தெரியல இது லிக்விட் வெளியில் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதை ஒரு ஒன் வீக் லேட்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடமே பேத்து பேத்து வருது அந்த எல்லாம் கொட்டி போய் அந்த மாதிரி ஆகுது அதோ காட்டுறேன் பாருங்கள் இது இந்த ரோட்டில் தான் நாங்கள் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவோம் ஸோ இந்த மாதிரி பேத்து பேத்து விழுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் போது யாரோ குழம்போ சட்னியோ ஊற்றிட்டாங்க எல்லா குழந்தைங்க ஏதோ அசிங்கம் பண்ணிடுச்சு போல் இருக்குது அது எப்படி இந்த செவுர் மேலே ஏறி அசிங்கம் பண்ணோன்னெலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் போகிறவங்க வரவங்க இதை எடுத்துலாம் செக் பண்ணிலாம் பார்த்தாங்க அப்புறம் இது இந்த இருந்து வர மாதிரி தான் தெரிஞ்சுது ஸோ இதை பற்றி யாருனா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா என்னென்னலாம் எங்களுக்கு தெரியல இதனுடைய கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ராயபுரம் எம்எல்ஏக்கள் யாராக இருந்தீங்கன்னா இதை பற்றின கான்சென்ட்ரேஷன் எடுத்து இதை கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க ஏன்னா இந்த பக்கம் நிறைய பேர் மக்கள் போயிட்டு வரக்கூடிய இடம் இப்போ அங்கங்கே பக்க பக்கா பேர்றது ஒரு ஸ்டேஜில் இடிஞ்சே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே அந்த ஸ்ட அந்த சைடில் கிராஸ் பண்ணி போகும்போது வரும்போதெல்லாம் இருக்குது ஏதாவது பெருசாக அரசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராயபுரம் தொகுதியை சேர்ந்த கவுன்சிலரோ எம்எல்ஏவோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் நன்றி